வந்து நாடகம்னு பார்த்தீங்கன்னா மகாபாரதம் ரொம்ப முக்கியம். அதாவது மகாபாரதம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா பஞ்ச பாண்டவர், அந்த துரியோதனார்கள், இந்த பாஞ்சாலி, கண்ணன் அப்படின்ற சொல்லக்கூடிய கதாபாத்திரங்களை ஏற்று இந்த மகாபாரதம் அக்னி வசந்த விழான்னு சொல்லுவாங்க. இந்த நெருப்பு திருவிழாக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஊரில் வந்து 10 நாள் நாடகம் வைப்பாங்க, ஒரு ஊரில் 15 நாள் நாடகம் வைப்பாங்க, ஒரு ஊரில் 18 நாளும் நாடகம் வைப்பாங்க. அந்த 10 நாள் 15 நாள் நாடகம் ஒவ்வொரு நிகழ்வுகள் என்னென்ன நிலைமையில் இருக்கிறது. சங்க காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பஞ்ச பாண்டவரும் இந்த துரியோதனர்களும் இந்த துரோபதியும் எப்படியெல்லாம் வந்து வாழ்ந்து வந்தாங்க அப்படின்ற ஒரு ஒரு வாழ்க்கை வரலாற்றை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போது நாடகம் இதுக்கு நடத்தி கொண்டு வந்திருக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் மக்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சங்க காலத்தில் நிறைய புராணங்கள் இருக்கிறது. புராணங்கள், இதிகாசங்கள் என்று சொல்லக்கூடிய கலைகள் நிறைய இருக்கிறது. அந்த புராணங்கள் மக்களுடைய உள்ளத்திலிருந்து நீங்காது இருப்பதற்காக நாங்கள் வந்து அந்த புராணங்கள், அதாவது மயில் வாகன சண்டை, பப்பர் வாகன சண்டை அப்படின்ற சொல்லக்கூடிய நிறைய நாடகங்களை வந்து பார்த்தீங்கன்னா இன்னியும் இந்த தினத்திலையும் வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்காக நாங்கள் அரங்கேற்று கொண்டு செய்து கொண்டு வருகிறோம். ஏன்னா கலை வந்து பார்த்தீங்கன்னா அழியக்கூடாதுன்ற ஒரே ஒரு முக்கியத்துவத்திற்காகவே தான் இந்த மாதிரி நிகழ்ச்சிகளை நாங்கள் செய்து கொண்டு வருகிறோம். அனைத்து உள்ளங்களும் வந்து பார்த்தீங்கன்னா கலை என்பது என்ன, அது மட்டும் இல்லை இந்த கலையினால் நம்மளுக்கு என்னென்ன முக்கியத்துவம் இருக்குதுன்றது அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். இளைஞர்கள் முக்கியமாக இதுக்கு வந்து அந்த பங்குகள் வந்து அவங்க வகிக்க வேண்டும்ன்றது இந்த நாடக சபை மூலமாக நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஊருக்கு ஒவ்வொரு நாடக அமைப்பாளர் இருக்கிறோம், ஒவ்வொரு ஊருக்கு ஒவ்வொரு நடிகர் இருக்கிறோம். ஒன்றாக சேர்ந்து சோளிங்கர் மையமாக வைத்து இப்போ நாடகத்தை நடித்து கொண்டு வருகிறோம். கொரோனாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலை நிகழ்ச்சி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. கொரோனாவுக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கலை நிகழ்ச்சி விழிப்புணர்ச்சி வந்து அதிகமாக ஆயிடுச்சு. ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நாடகன்றது வந்து இயல், இசை, நாடகம் என்று 3 பிரிவாக பிடித்திருக்காங்க. அதில் முதல் வந்தது தெருக்கூத்து கலை தான். இந்த தெருக்கூத்து கலை மூலமாக தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் இப்போ நடித்து கொண்டு இருக்கிறோம். ஏன்னா இந்த தெருக்கூத்துன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மேடை இல்லாமல் தெருவில் நடக்கிற ஒரு கலைக்கூத்தாக நாங்கள் இதை நினச்சி பண்ணிட்டு வரோம். அந்த தெருக்குத்து அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா மக்கள் உள்ளையில் இன்றைக்கும் இல்லை, சங்க காலத்திலிருந்து மக்கள் உள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கா இடம்பெற்று வருகிறது. ஆனாலும் ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலை காரணமாக கொஞ்சம் நிலைவு அழிந்து இருந்தாலும் இப்பொழுது கலை நிகழ்ச்சி ஆகட்டும், மக்கள் இதுவாகட்டும் நல்ல முறையில் ஒரு முன்னேற்றம் அடைந்து வருகிறது. இந்த நிலையில் விழிப்புணர்ச்சி ஏற்படுத்த வேண்டும் மக்கள் உள்ளத்திற்கு, யார் எப்படின்றது ஒரு நிகழ்ச்சியாக நடத்த வேண்டும்ன்றதுக்காக நாங்கள் இந்த வேடம் ஏற்று ஊர் பிரச்சாரம் செய்வதற்காக நாங்கள் வந்திருக்கிறோம். ஜனநாயக கூட்டணி பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடும் அரக்கோண தொகுதி நமது வேட்பாளராகப்பட்டவர் கே பாலு அவர்கள். கே பாலு அவர்கள் மாம்பழ சின்னத்தில் வாக்களித்து நமது வேட்பாளரை வெற்றி பெற செய்யுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். அன்றாட நிகழ்ச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் போன்ற கலை உள்ளங்கள் அனைவரும் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன நாடகம் இருக்குது, அந்த நாடகத்து மூலம் வாயிலாக வந்து மக்களுக்கு என்ன தெரிவித்திருக்கிறோம் அப்படின்றத ஒரு ஒளிப்பதிவு செய்கிற ஒரே ஒரு நிகழ்ச்சி ஒளிப்பதிவு பார்த்தீங்கன்னா டிவிக்கு நாங்கள் இந்த நிலைமையிலும் பார்த்தீங்கன்னா கலை கூத்து வளருவதற்காக முக்கியத்துவம் கொடுத்துவதற்காகவே ஒரு நன்றி நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம்.